ஆரோக்கியம் ஆனந்தமே நிகழ்ச்சின்னு அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றது. அதில் நீர் மருத்துவத்தில் கண் கழுவுதல் பற்றி தான் நம்ம பார்க்க போகின்றோம். கண் எப்படி நாம் கழுவுவது, இதுவரை நம்ம பல விஷயங்கள் முகம் கழுவிருப்போம், கைகால் கழுவிருப்போம், எப்படி கண்ணை கழுவுறது அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கும். இயற்கை மருத்துவத்தில் கண் கழுவுவதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நவநாகரிக காலத்தில் சாலையில் நகரத்து சாலையில் போயிட்டு வரோம், அதில் போயிட்டு வரும்பொழுது கண்களில் ஏகப்பட்ட தூசிகள் வருவதற்கு படிவதற்கு வழிவகையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பலருக்கு பார்வை திறன் வந்து குறையும். இதுக்கு இந்த நீர் மருத்துவம் உதவும். இதற்கு சரி, அப்போ இந்த தூசிகளை எப்படி நம்ம தூய்மைப்படுத்துவது அப்படின்னா, சுத்தமான குடிநீர் எடுத்துக்கணும். கண் குவளை, இப்போ கையில் வச்சுருக்கிறது கண் குவளை. இந்த கண் குவளை கண் வடிவத்திற்கு ஒத்தவாள் வடிவமைச்சிருக்க வைப்பாங்க. இதில் சுத்தமான தண்ணீர் நீரை நம்ம கண்கோளையில் நிரப்பிடுறோம். இப்போ கண்கோளையை வலது கையில் பிடிச்சிக்கிறோம், தலையை கீழே குனிகிறோம். குனிஞ்சிட்டு கண்ணை விழித்து விழித்து மேலும் கீழும் அசைக்கின்றோம். வலது இடது கண் விழியினை உருட்டுறோம். இமையை லேசாக மூடி திறக்கிறோம். அதற்கப்புறம் இதில் தூசியோ பூச்சிகளோ ஏதேனும் இருந்ததுன்னா அது வந்துடும். இதை தான் நம்ம கண் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நீர் மருத்துவத்தில் உள்ள ஒரு நிகழ்ச்சியாக அல்லது ஒரு நுட்பமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக கண்களை கழுவுவது எப்படி என்று நாம் தெரிந்து கொண்டோம். நீர் மருத்துவத்தில் கண் கழுவுவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அப்போ இந்த மாதிரி நம்ம கண்களை தூய்மை செய்யலாம். ஆரோக்கியமே ஆனந்தம் என்ற தலைப்பில் அமிர்தம் 24/7 பல்வேறு தகவல்களை உங்களுக்கு வழங்கி வருகின்றது, மனித குலத்திற்கு வழங்கி வருகின்றது. அதை நம்ம என்ன பண்ண போகின்றோம் அப்படின்னா, உடனே மக்கள் செய்ய வேண்டியது, அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ மனித குலம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பல்வேறு தகவல்களை அமிர்தம் 24/7 உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கின்றது. அன்புடன் யோகா ஆசிரியர் விஜயகுமார்.